ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாஸ்போர்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும், எப்படி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கோம், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 days உங்களுக்கு இது போல் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும், ஓகேங்களா? அண்டு SMS வரும், அண்டு மெயிலுமே வந்துடும், ஓகேங்களா? ஸோ மெயில் எந்த மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது போல் தான் மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு SMS வரல அப்படின்னாலுமே மெயில் வந்துடும், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பாக்ஸில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 days அல்லது 3 days கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸில் வந்து கூப்பிடுவாங்களான்னு கம்பல்சரி சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போன டீடைல் சொன்னது போல் மெசேஜ் பண்ணுவாங்க அல்லது கால் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மெசேஜே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? பார்த்திங்கன்னா 6 January வந்து எனக்கு இந்த மெயில் வந்துச்சு. ஸோ 8 January வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்திங்கன்னா தேதியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வந்து ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 18 கீழே இருந்தீங்க அப்படின்னா அசல் பிறப்பு சான்றிதழும் எடுத்துகிட்டு வர சொல்லி, சான்றிதழ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் எனக்கு டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் போனேன், பட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து வில்லேஜ் சைடு இருக்கிறேன், பட் நான் வந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய தாலுக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன், நம்மளுடைய தாலுக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை கரெக்டாக செக் பண்ணாமல் டவுன் போட்டுட்டேன். ஸோ அங்கே போய் சொல்லும்போது நம்மளுடைய அட்ரஸ் சொன்னதுமே இது வந்து நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாது, ரூரல் போலீஸ் ஸ்டேஷன் தான் வெரிஃபை பண்ணணும், நாங்கள் அங்கே சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு வந்தாச்சு. எகை நம்மளுக்கு வந்து அடுத்த நாளே வந்து அப்டேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்த்திங்கன்னா ரூரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எகைன் இன்ஸ்டேட் பண்ணி விட்டேன், அதாவது திரும்ப அமைச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்ப வந்து எனக்கு அடுத்த நாளே வந்து ரூரல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாமே கேட்டாங்க. 10th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவுமே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு வந்து ஸ்மார்ட் கார்டாக எடுத்துகிட்டு போகணும், ஃபுல் சைஸ் கார்டே எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜஸ்ட் 3 ப்ரூஃப் தான் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ப்ரூஃப் நான் கொண்டு போயிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன் போகிறது உங்களுக்கான கேட்குற ப்ரூஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஓகேங்களா? ஸோ டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் 1 தான் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணும்போது கால் பண்ணும்போது என்ன ப்ரூஃப் கொண்டு வரணும்ன்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து இங்கே எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஸோ டைம் சொல்லியிருந்தாங்க, அந்த டைமுக்கு போனோம். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேஷுவலாக தான் இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்போ ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன போனதுமே என்ட்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே யாரோ ஒரு மெம்பர்ஸ் வந்து பார்த்துருவாங்க. என்னென்னு கேட்கும்போது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போதே உள்ளே வந்து உட்கார சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்குன்னு செப்பரேட்டான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போல வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டைமிங் சொன்னாங்க பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் கரெக்டாக ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க, உள்ளே போனோன்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனாக என்னதுன்னு அந்த ஃபார்ம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் அந்த ரிசிப்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக நம்ம அந்த ஃபைல் நம்பர்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ வெரிஃபிகேஷன் முடிச்சிங்க அந்த மாதிரி சம்திங் கேட்பாங்க. நீங்கள் அந்த டேட் அண்ட் டைம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களுடைய லோக்கல் அட்ரஸ், எங்கேருந்து வரீங்க, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்திருக்கிற ப்ரூஃப்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் பொறுத்து நம்மக்கிட்ட லோக்கலாக என்ன லோக்கல் ஏரியா அப்படின்றதால நம்ம பற்றின கொஞ்சம் போல டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் தான் இருக்கும், அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்கிட்ட கேட்டாங்க. அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே எழுதிக்கிட்டாங்க. எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கொண்டு வந்த ப்ரூஃப் எல்லாத்துலேயுமே நம்ம சைன் பண்ணணும், ப்ளஸ் லாஸ்ட்டாக ஒரு சைன் பண்ண சொன்னாங்க. பண்ணதுக்கப்புறம் அவர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு
லாஸ்ட்டாக அவங்க வச்சுருக்கிற டேப் அல்லது மொபைல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ அவ்வளோதான், வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, நம்ம வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு முடிச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு முடிச்சுட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃபு அவங்க கேட்குற ப்ரூஃப்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போனால் போதும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னது போல தான், நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃபு நம்ம அப்ளை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் ஈஸியாக வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருது, நம்ம ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. ஸோ இது மாதிரி ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆல்சோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு கேஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டாங்க. மற்றபடி ஃபீஸ்லாம் எதுவுமே வாங்கலை. ஸோ நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் 50 ரூபா ஃபீஸ் வாங்குற மாதிரி சொல்லுவேன். நான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் எடுத்துகிட்டே போயிருந்தேன். பட் ஏதாச்சும் அமௌண்ட் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் வாங்கலை. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது, வாங்கணுன்ற எந்த ரூல்ஸும் இல்லை, வாங்கக்கூடாது. இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்து அதுதான் திரும்ப ஒரு 2-3 மெசேஜ் வரும், எந்த ஒரு லஞ்சம் இந்த மாதிரியும் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும். ஸோ அந்த இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறமே இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் மெசேஜும். ஸோ அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்கலை, அவ்வளோதான், என்னோடய வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டேன். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமும் வந்து நீங்கள் இதே மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு பாஸ்போர்ட் வந்து கொடுக்குற வரைக்குமே இதே மெசேஜ் தான் வந்து ஸ்டேட்டஸில் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பொங்கல் லீவில் கரெக்டாக எனக்கு வெரிஃபிகேஷன் பண்ணதால் 1 வாரம் அந்த லீவில் போயிடுச்சு. அதனால் 1 வாரம் கழித்து தான் நானே போயிட்டு செக் பண்ணேன் எனக்கு கவர்மெண்ட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாரம் செக் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ண வரல. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து தான் எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆச்சு. ஸோ நான் ஜனவரி 4ஆம் தேதி வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். ஜனவரி 25ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் வந்து கைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றலாம் நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா.